பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவின் யாழ்ப்பாணத்திற்கான வருகையை எதிர்த்து தமிழ்தேசிய மக்கள் முன்னணியினர் போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் மேற்கொண்டனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக 9:30 மணியளவில் ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் மகிந்த ராஜபக்ஷவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்து, பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க, அரசியல் கைதிகளை விடுதலை செய், காணாமலாக்கப்பட்டோரை கண்டறிய சர்வதேச விசாரணை வேண்டும், இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும், கந்தரோடையில் புத்தர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டாதே, நாவட்குழு சிங்கள குடியேற்றத்தை தடுத்து நிறுத்து போன்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் சுகாஸ் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர். போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் போலீசாரும் புலனாய்வாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த
விசேடமாக முள்ளிவாய்க்காலிலும் அதற்கு முந்தைய காலப்பகுதிகளிலும் தற்சமயமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டியவரான இலங்கையினுடைய தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தனது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை கனகச்சிதமாக முன்னெடுக்கும் பொருட்டு தமிழர் தாயகத்துக்கு இன்றைய தினம் வருகை தருகின்றார். அவருடைய விஜயத்தின் பொழுது தங்களுடைய மரபு ரீதியான மகாவம்ச மனோநிலையிலிருந்து இன்னும் விடுபடாது கந்தரோடையிலும் தமிழர் தாயகத்திலும் தொடர்ந்தேச்சியாக திட்டமிட்ட வகையில் பௌத்த அடையாளங்களை விதைக்க முற்படுவதாக நம்பகரமான தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதற்கமைவாக தமிழர்களுடைய தாயக பிரதேசத்திலே திட்டமிட்ட வகையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை முன்னெடுக்கின்ற வகையில் பௌத்த அடையாளங்களை விதைப்பதை கண்டிக்கின்ற நோக்கிலும் ஈழத்திலே அரங்கேற்றப்பட்ட காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை கோரியும் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரியும் எமது தாயக பிரதேசத்தில் இராணுவமும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் ஆக்கிரமித்து நிற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீதி கோரி நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். தமிழர் தாயகத்திலே எந்த வடிவத்தில் திட்டமிட்ட இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டாலும் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அவற்றுக்கு எங்களது காத்திரமான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். ஈழத்திலே அரங்கேறிய இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மாத்திரமே ஒரு தீர்வை தரும் என்று நம்புகின்றோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு 1,00,000 ரூபாய் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்க முடியாது. நட்டையீட்டையும் ஏற்க முடியாது. உள்ளக விசாரணையையும் ஏற்க முடியாது. பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச விசாரணை மூலமே நீதி கண்டறியப்பட வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். நன்றி. இன்றைய நமது யாழ் நகரை நோக்கி இலங்கையின் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ குழுக்கள் சகிதம் படியெடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை செய்து போட்டு இச்சவரை 13 வருடங்களாக அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் கொலை செய்தவர்களுக்குமான ஒரு சர்வதேச விசாரணை இல்லாமல் மீண்டும் மிடுக்கோடு இங்கு வந்திருக்கிறார் என்றால் உண்மையில் நாங்கள் அந்த இடத்திலே எல்லோருமாக ஒட்டுமொத்தமாக எங்களோட வடபகுதி தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து அவரை புறக்கணிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். உண்மையில் யாழ்ப்பாணத்தில் வந்து வடபகுதியிலே பௌத்த மதத்துக்கான அடிக்கல்லை நாட்டி பௌத்த கோயில்களை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய திட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூட்டி மக்களை மாற்றுவதற்கான மிகப்பெரிய திட்டமிடலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த மஹிந்த ராஜபக்ஷ என்ற இலங்கையின் பிரதம மந்திரி தமிழர்களின் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு மந்திரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் நிராகரித்து இந்த தமிழ் பகுதி மக்கள் அனைவருமே அந்த இனப்படுகொலையாளியை நிராகரித்து அவரை இந்த பிரதேசத்துக்கு வரவிடாமல் செய்வதற்கான முழு வேகமான செயற்பாட்டை செய்து இந்த மதங்களை மதம் மாற்றுவதும் மதத்துக்கான கோயில்களை கட்டுவதும் இனப்படுகொலையை மறக்கடிப்பதற்கான தொடர்ச்சியான செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் அனைத்து மக்களும் நிராகரிக்கிறோம் என்பதை இந்த போராட்டம் மூலமாக உலகத்துக்கு அறிய கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கின்ற இந்த நிலைமையிலே இங்கே இந்த கவனயீர்ப்பு போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த போராட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த பொழுது தமிழ் மக்கள் மீது ஒரு பாரிய இனஅழிப்பு யுத்தம் ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டது. அந்த இனஅழிப்பு யுத்தத்திலே 1,50,000 அதிகமான மக்கள் இறுதிப்போரில் மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய சகோதரரும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராகவும் இப்பொழுது ஜனாதிபதியாகவும் இருக்கின்ற கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த பொழுது இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாலச்சந்திரன் உள்ளிட்ட குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இசைப்பிரியா போன்ற சகோதரிகள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு சொல்ல முடியாத கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. ஏன் வவுனியா செட்டிகுளம் முகாமில் வந்த பின்னர் கூட பல நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த படையினராலும்
படையினரோடு சேர்ந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்காக நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கின்றோம். இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். அதேபோன்று இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அதாவது இபிடிபி புளொட் போன்ற துணை இராணுவ குழுக்களாலும் இராணுவத்தினராலும் கடற்படை மற்றும் ஏனைய ஆயுத படப்பிரிவுகளாலும் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பது இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே காணாமலாக்கப்பட்டவர்களை படுகொலை செய்துவிட்டு வலுசுகமாக வந்தவர்கள், அவர்கள் உயிரோடு இல்லை என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்டவர்கள் எப்படி உயிரோடு இல்லாமல் போனார்கள், அவர்களுடைய உயிர் எப்படி அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டது, அதற்கு காரணமானவர்கள் யார், அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்பது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஆகவே வலுசுகமாக வந்த ஒரு சொல்லிலே வந்து நாங்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் உயிரோடு இல்லை, நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும், ஆகவே மரணச் சான்றிதழை பெற்றுக் கொள்ளுங்கள், 1 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுச் சாரங்கள் என்று சொல்ல அதனை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இல்லை. மக்களை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்க தரப்பு சொல்லுகின்ற இந்த இழப்பீட்டு கோரிக்கையை அவர்கள் முற்றாக நிராகரிக்கிறார்கள். ஓஎம்பி அலுவலகத்தையும் இழப்பீட்டு அலுவலகத்தையும் ஒரு கண்துடைப்பு என்று மக்கள் முற்றாக நிராகரிக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறை ஊடாக அவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த நிலைமையிலே இன்று மஹிந்த ராஜபக்ச யாழ்ப்பாணம் வந்திருக்கின்ற நிலைமையிலே மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதட்டம் ஒன்று உருவாகி இருக்கிறது. அவர் கந்தரோடையிலே வந்து ஒரு புத்தர் சிலைக்கான புத்தர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்ட இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கந்தரோடை என்பது வந்து தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு பிரதேசம். அந்த பகுதியிலே வந்து அவர்கள் காணியை வாங்கி ஏதோ ஒன்றை கட்ட இருப்பதாகவும் அது ஒரு புத்தக கோயில் கட்ட இருப்பதாகவும் வந்து மக்கள் மட்டத்திலே ஒரு அச்சம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. இந்த செயல்பாடுகளை இவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். தாயக பிரதேசத்திலே இவ்வாறு அவர்கள் கட்டுமானங்களை அமைக்கின்ற பணிகளை நிறுத்த வேண்டும். நாவல்குழியிலே யாழ்ப்பாண மண்ணோடு எந்த விதமான தொடர்புகளும் இல்லாத தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்ட ரீதியிலே குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இது யாழ்ப்பாணத்தினுடைய குடிப்பெரம்பலை மாற்றி அமைக்கின்ற அல்லது தமிழர்களுடைய குடியப்பெரம்பலை மாற்றி அமைக்கின்ற நோக்கத்தோடு இதே ராஜபக்சவினாலும் ராஜபக்சவினுடைய அடிவருடியாக கைகூலியாக இருக்கின்ற தேச துரோகி டக்ளஸ் தேவானந்தாவிலாலும் தான் அந்த இடத்தில் சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். இந்த துரோக நடவடிக்கைகள், இந்த இன அழிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். அந்த இடத்திலே ஒரு புத்தர் கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தர் கோயில் வந்து சட்டவிரோதமாகத்தான் அதிலே அமைக்கப்பட்டது. அதற்கு எதிராக பிரதேசபை வழக்கு போட்ட பொழுது வந்து புத்த சாசன அமைச்சு வந்து அந்த இடத்திற்கான அனுமதி பத்திரத்தை மேலிருந்து வழங்கியதன் மூலமாக அந்த வழக்கை தள்ள வேண்டிய ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். அரச இயந்திரம் தன்னுடைய அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு ரயில்வேக்கு சொந்தமான காணிக்குள் விகாரையை கட்டிவிட்டு சட்டவிரோதமாக செய்யப்பட்ட வேலையை சட்டப்படி ஆக்கிவிட்டார்கள் வந்து. ஆகவே இந்த செயல்பாடுகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது தமிழர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் இனோ குரோதத்தை வளர்ப்பதற்காக அரசு மேற்கொள்கின்ற ஒரு நடவடிக்கை. தென்னிலங்கையிலே சிங்கள நாட்டார் கதைகளில் ஒரு கதை இருக்கிறது, மாதனமுத்தா என்பவரை பற்றி ஒரு கதை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாகத்தான் இந்த ராஜபக்சேக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தங்களுடைய ஒரு அறிவை பயன்படுத்தி நாட்டை கட்டியெழுப்ப முடியாதவர்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி ஒரு இனப்படுகொலையை செய்தது மட்டுமல்லாமல் இன்றும் கூட இனவாதத்தையும் மதவாதத்தையும் மூலதனமாக்கி தங்களுடைய தென்னிலங்கை அரசியல் செல்வாக்கை தக்க வைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இனப்படுகொலையை செய்தார்கள், காணாமலாக்க பல்லாயிரக்கணக்கானவர்களை கடத்தி காணாமலாக போக செய்தார்கள், கோடானு கோடி சொத்துக்களை அளித்தார்கள். இந்த போரின் முடிவிலே விடுதலை புலிகளால் பல 1000 கிலோகிராம் தங்கங்கள் மிக பத்திரமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. அத்தனையையும் இந்த படைகள் கைப்பற்றியது. அவற்றுக்கெல்லாம் என்ன நடந்தது? அவர்கள் அவற்றையெல்லாம் சுருட்டி கொண்டு இன்று அந்த வன்னியில் இருந்த மக்களுடைய ஒட்டுமொத்தமான சொத்துக்கள், வீடுகள் கூட முழுமையாக அழிபடாமல் இருந்த வீடுகள் கூட தென்னிலங்கைக்கு ஏற்றிச் செல்லப்பட்டது. இதற்கு மக்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். ஒரு சர்வதேச விசாரணை நடந்தால் ஏற்றிச் செல்லப்பட்ட வாகனங்களுடைய இலக்கங்கள் எதிராக பலருடைய பெயர்களை வந்து மக்கள் அந்த சர்வதேச விசாரணை குழுவுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவ்வாறு செய்தவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வந்து யாழ்ப்பாணத்தை புத்தர் கோயில்களுக்கு விஷயம் செய்து புத்தர் கோயில்களுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற செயல்பாடுகள் ஊடாக தென்னிலங்கையில் சரிந்திருக்கிற தங்களுடைய செல்வாக்கை இன்று தென்னிலங்கை சிங்கள மக்கள் விலை உயர்வு காரணமாக இந்த அரசாங்கத்தினுடைய முட்டாள்தனமான நடவடிக்கைகள் காரணமாக விரக்தியடைந்து வெறுப்படைந்து செருப்பால் அடிக்கின்ற இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த செல்வாக்கு சரிவை தூக்கி நிமித்துவதற்கு இந்த பௌத்த மதவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இந்த இப்படிப்பட்ட பிழைப்பை நடத்தி இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை மீள முடியாத அழிவுக்குத்தான் தள்ளி கொண்டு செல்லப் போகிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு இந்த சிங்கள பௌத்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்பது இந்த பௌத்த மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிற வரைக்கும்
ஒருபொழுதும் இந்த நாட்டிலே வந்து முன்னேற்றம் ஏற்பட போவதில்லை என்று சஜித் பிரேமதாசா பெரும் போராட்டங்களை நடத்துகிறார். ஆனால் அவரோ இதுவரைக்கும் தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்பாக தமிழர்களுடைய சமஸ்டி தீர்வு கோரிக்கைகள் தொடர்பாக வாய் திறப்பதாக இல்லை. அல்லது அவரோடு சேர்ந்து உங்கள் பங்காளிகளாக கூட்டணிவர்கள் யாரும் அது பற்றி வாய் திறப்பதாக இல்லை. அவர்கள் எல்லோருமே இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்தி தாங்கள் ஆட்சிக்கு வருவதை பற்றித்தான் சிந்திக்கிறார்களே தவிர இந்த நாட்டை ஒரு நிலையான அபிவிருத்தியை நோக்கி முன்கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் புரியோடி போயிருக்கிற இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழர்களுடைய 74 ஆண்டுகால அரசியல் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் யாருமே தயாராக இல்லை. அது எதிர்கட்சி அப்படி என்று சொன்னால் ஆளுங்கட்சி இன்றும் யாழ்ப்பாணத்துக்கு ஓடி வந்து இங்கே வந்து சிங்களமயமாக்குகின்ற பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாட்டை செய்திருக்கிறோம். இந்த தீவை நாங்கள் சிங்களமயமாக்கப் போகிறோம். இந்த தீவு புத்தபிரானால் சிங்கள மக்களுக்காக அருளப்பட்ட தீவு என்று சொல்லுகிற மகாவம்சத்தினுடைய புனைகதையை உண்மையாக்கப் போகிறோம் என்று சொல்லி சிங்கள மக்களை பட்டினியில் இருக்கிற சிங்கள மக்களை மதவாதத்தை கொடுத்து காட்டி தூண்டி தங்களுக்கு பின்னால் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். தயவுசெய்து உங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழர்களுடைய பிரச்சனையை ஒரு நியாயமான முறையில் அணுகுவதற்கு சிந்தியுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களை ஒருபொழுதும் உங்களால் இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியாது. நீங்கள் இன்று செய்திருக்கிற வேலை நாட்டினுடைய பெரும்பகுதியை இந்த சர்வதேச சக்திகளுக்கு விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிகளாக இருக்கின்ற கூட்டமைப்பு கூலிகள் இந்த அடிமை செருப்புகள் 1000 புத்த விகாரைகள் கட்டுவதற்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒத்துழைத்தார்கள். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்த பொழுது அவரோடு சேர்ந்து நின்று ஆதரவை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அந்த சிங்கள பௌத்த மதபீடங்கள் அந்த நிகழ்ச்சி நிலையின் அடிப்படையை தான் இன்று இங்கே அது எந்த விவர ஆட்சிக்கு வந்தாலும் பௌத்த கோயில்களை கட்டுகின்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். செல்லமடக்கில் என்றவர் நேற்று சொல்லியிருக்கிறார் இந்த 1 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. ஜெனீவாவிலே 46-1 தீர்மானத்தின் படிதான் அவர்கள் இந்த இழப்பீட்டை கொடுக்க முற்படுகிறார்கள். ஜெனீவாவுக்கு சென்று 46-1 தீர்மானத்தை என்ன வடிவிலேனும் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி எழுத்து மூலம் ஒப்புதல் கொடுத்துவிட்டு அதற்கு பின்னர் வந்த ஒவ்வொரு 6 மாதங்களிலும் நீங்கள் அவர்களுக்கு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இந்த எங்களுடைய மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக செல்வமடைக்கல் நான் கழித்துக் கொண்டிருக்கிறார். செல்வம் ஒரு முட்டாளாக இருக்கிறாரா அல்லது இந்தியாவினுடைய கூலியாக இருந்து கொண்டு இந்தியா சொல்கிறபடி செய்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் இந்தியாவின் கூலிகள் மட்டுமல்ல ராஜபக்சேக்களின் கூலிகளும் தான். ராஜபக்சேக்கள் கொடுத்த அந்த பரிசாக கொடுத்திருக்கிற இல்லத்தில் தான் சம்பந்தன் என்றும் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டுக்கள் தான் இவர்கள் இன்றும் இந்த கூட்டமைப்பினர் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்கள் அவ்வப்போது செய்த துரோகங்கள் இன்று எங்களுடைய மக்களை துரத்திக் கொண்டிருக்கிறன. எங்களுடைய மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். 1000 விகாரை கட்டுவதற்கு நல்லாட்சியோடு சேர்ந்து நின்றவர்கள் இன்று 1000 விகாரை கட்டுவதை விசாரிக்கிறார்களாம். மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால் இவர்கள் உங்களோடு நின்றே உங்களுடைய முதுகில் குத்தி உங்கள் கழுத்தை திருகி அழித்து விடுவார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன்.